ஓகே, ஆவியா எழுத்தா. இது 12வது செய்தி. சேருங்க, ஆவியில் ஒருமணப்படுங்க, கவனமாக கேளுங்க, அது உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். இன்னைக்கு கேட்பதை குறித்து தான், ஹியரிங், ஹியரிங். இன்னைக்கு கேட்பதை குறித்து, எழுத்து என்ன, ஆவி என்ன, எழுத்தில் கேட்பதில் இருப்பது என்ன, ஆவியில் கேட்பதில் இருப்பது என்ன என்று உங்களுக்கு வசனத்தை எடுத்து போதிக்க போகின்றேன். ஒன்றை உங்கள் மனதில் வைக்க விரும்புகின்றேன். அது என்ன? என்னுடைய செவி, என்னுடைய இருதயம். இதைத்தான் இன்னைக்கு நீங்கள் மனதில் ஸ்ட்ராங்காக வைக்கணும். என்னுடைய செவி, என்னுடைய இருதயம். உங்களுக்கு இதை புரிய வைக்க விரும்புகின்றேன். அதாவது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்முடைய ஆவியிலே வந்து விட்டது. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்கே அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? எப்போ நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கிறதோ, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். எது உயிர்ப்பிக்கப்பட்டது? ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய துவக்கம் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில்தான். ஆவியாயிருக்கிற தேவனோடு தொடர்பு கொண்டு, ஆவியாயிருக்கிற ஜீவனாயிருக்கிற வார்த்தையிலே நாம் தொடர்பு கொண்டு, நான் சரீரத்துக்குரியதையும் இம்மைக்குரியதையும் மறுமைக்குரியதையும் நான் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவி என்று சொல்லும்போது அது ஆவியின் மனுஷன் என்று சொல்லலாம், உள்ளான மனுஷன் என்று சொல்லலாம், இருதயம் என்று சொல்லலாம். அதுதான் ஆவி. நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். ஆனாலும் இனிமேல் இந்த ஆசீர்வாதம் வெளிப்படுவது, இந்த ஆசீர்வாதம் மேனிஃபெஸ்டேஷன் தான் உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையின் வழியாய் போதிக்கப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு இந்த கேட்பதை குறித்து, எழுத்தில் அவங்க கேட்டது, இயேசுவின் பிரசங்கத்தை மக்கள் கேட்டது, இதை உங்களுக்கு ரெண்டு வசனத்தை எடுத்து ஒரு ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு இன்றைய செய்திக்கு காண்பிக்க போகின்றேன். கவனமாக கேளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அது உங்களுக்கு பெரிய அறுவடைய நன்மையை சாட்சியாக, பிறப்பாக, மேனிஃபெஸ்டேஷனாக கொண்டு வரும். முதலாவது, எழுத்தில் கேட்பதில் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகின்றேன். எழுத்து என்றால் பிரமாணம். அது கற்பனையிலே, கற்பலகையிலே கொடுக்கப்பட்டது என்பதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20, ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 20:18-19. யாத்திரா 20:18-19. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின் வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். இந்த வார்த்தை கவனிங்க, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, அவர் பேசினால் நாங்கள் சொல்லுங்க செத்து போவோம். ஆகவே இந்த பிரமாணம் முத முத எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு? இடிமுழக்கம், மின்னல்கள், எக்கால சத்தம், மழை புகைகிறது, இதில் தான் பிரமாணம் வெளிப்பட்டுச்சு. ஜனங்கள் அதை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. இப்போ மோசேட்ட சொல்கிறேன், நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, கேட்டால், அவர் பேசுறத கேட்டால் என்ன ஆயிடுவோம் சொல்லுங்க? செத்து போவோம். இதுதான் எழுத்து. இப்போ உங்களுக்கு ஆவியை காமிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம், 24-25, யோவான் 5:24-25. என் வசனத்தை கேட்டு
என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். இயேசு சொல்றார் பாருங்க, என் வசனத்தை கேட்டு. இயேசுவின் வசனம் பிரமாணம் அல்ல. இயேசுவின் வசனம், நீர் தந்ததை இவர்களுக்கு கொடுத்தேன் என்ற அந்த வார்த்தையின்படி தேவன் கொடுத்ததை ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆகவே இயேசு சொல்றதை பாருங்க, என் வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. இப்ப இயேசுவின் வசனத்தை கேட்டு யாரை விசுவாசிக்கிறவனுக்கு? இயேசுவை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அது மாத்திரமல்ல, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு அவன் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு சொல்லுங்க உட்பட்டு இருக்கிறான். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க, இன்னும் நல்லா இருக்கும். வாசிங்க 25. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் போதும் போ, அதை கேட்கிறவர்கள் அந்த வார்த்தைக்கு மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கு. அப்ப மரித்தோர் என்று யாரை சொல்லுகிறார்? எல்லாரும் அப்ப மரிச்சுதான் இருந்தாங்க. யூதரும் மரிச்சுதான் இருந்தாங்க, புறஜாதிகளும் மரிச்சிருந்தாங்க. ஆனா இயேசுவின் ஊழியம் யூதர்களுக்கு, சீசர்கள் ஊழியம் யூதர்களுக்கு. ஆகவே இந்த மரணம் எப்படி வந்துச்சு? ஆதாமினால் பாவமும், ஆதாமின் மீறுதலினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. இந்த மரணம் சரீர மரணத்தை சொல்லவில்லை. அங்க மரித்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணல, சரீரத்தில உள்ளவர்கள் ஆவியிலே மரித்திருந்தார்கள், அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். ஆகவேதான் இயேசு சொல்கிறார், மரித்தோர் எல்லாரும் ஆதாமின் மீறுதலினாலையும் பிரமாணத்தை கை கொள்ள முடியாமையினாலும் உங்கள் ஆவி மரித்த நிலைமையில் இருக்கிறது. மரித்தோர், இப்ப நான் வந்துட்டேன், தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வந்துருச்சு. யாருடைய சத்தத்தை கேட்கும் காலம்? தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது, இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பவர்கள் என்ன செய்வார்கள்? பிழைப்பார். அங்க பார்த்தோம், நீர் எங்களோட பேச வேணாம், கர்த்தர் எங்களோட பேச வேணாம், நீர் எங்களோட பேசும், கர்த்தர் பேசானக்கு என்ன ஆயிருவோம்? செத்து போவோம். ஆனா இங்க இயேசு வந்தவுடனே யூதர்களை பார்த்து சொல்கின்றார், மரித்தோர் எல்லாம் மரித்த நிலைமையில தான் இருக்கிறீங்க, ஆதாமின் பாவமும் பிரமாணமும் உங்களை மரித்த நிலைமையில தேவனை விட்டு பிரித்து விட்டது. இப்ப என்னுடைய சத்தத்தை, தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இப்ப வந்துருச்சு. இதை கேட்பவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லுங்க? பிழைப்பார்கள். மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அப்ப கேட்பவர்கள், எதை கேட்பவர்கள்? தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பவர்கள். கேட்கறது எதுல? காதுல. பார்க்கறது எதுல? கண்ணுல. உணர்றது எதுல? சரீரத்துல. எமன். முகர்றது எதுல? மூக்கல. எமன். ஐயா, நம்முடைய சரீரத்துல 5 புலன்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்களும் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த 5 புலன்களும் உலக மனுஷனுக்கு அடுத்த நிலைமையிலே செயல்பட்டது. இன்னைக்கு உலக மனுஷனும் அவனுடைய உணர்விலே அறிவிலே அவன் என்ன கேட்டிருக்கிறானோ, அவன் என்ன புரிஞ்சிருக்கிறானோ அதில் தான் அவன் செயல்படுகிறான். ஆனால் அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்படலை. நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. இனிமே உங்களுக்கான என்னோட எனக்கான வாழ்வை எல்லாம் இந்த 5 புலன்களும் தேவனுடைய வார்த்தையோட இணைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். சரியா சொன்னால் இந்த 5 புலன்களும் ஸ்பிரிட் சென்ஸாய் மாற வேண்டும், ஆவியின் உணர்வாய் மாற வேண்டும். இப்ப நான் பார்க்கிறேன், உலக மனுஷன் போல நான் என்ன செய்யக்கூடாது?
பார்க்கக்கூடாது. விளக்கமாக சொல்கிறேன், சவுளும் அவன் சேவர் உட்பட கோலியாத்தை அவன் இருக்கிற நிலைமையில் பார்த்தாங்க. ஒன்று, இப்போ வேக பார்ப்பதற்கு 12 பேரை அனுப்பிய போது 10 பேர் அவர்களை ராட்சதராய் பார்த்தார்கள். 2, ஆனால் அதே தாவீது அதே கோலியாத்தை அப்படி பார்க்கல. அப்போ அப்படி நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருந்தாலும், உங்கள் எழுத்தின் கண்ணில் பார்க்காதபடி ஆவியில் பார்க்கணும். அப்படின்னு அர்த்தம், வசனத்துக்குள்ளே பார்க்கணும், வேத சம்பவத்துக்குள்ளே பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வீர்கள். இப்போ நான் எதை பேசுகிறேன்? கேட்பது, காது கேட்பதற்கு அடுத்த காரியம், செவி கொடுப்பதற்கு அடுத்த காரியத்தை உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். அப்போஸ் நடபடிகள் 7 அதிகாரம், முக்கியமான வசனம். அப்போஸ் நடபடிகள் 7 அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிங்க. 51 அப்போஸ்ல 7:51, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து இந்த வார்த்தை கவனிங்க, இருதயத்திலும் செவியிலும். வேதவாறு பரிசேரை பார்த்து ஸ்தேவான் செய்த பிரசங்கம், அவங்கள வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்கள் எப்போதும் பரிசுத்த ஆவிக்கு என்ன பண்ணுகிறீர்கள்? எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்போ இந்த வேதவார் பரிசேயருக்கு ஸ்தேவான் ஒரு பெரிய பிரீச்சிங் பண்ணுறான், ஆனால் அவங்க இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆகவே அதை அவங்க கேட்கலை, அவங்க பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்றார்கள். அவங்க கேட்கலை என்பதற்கு கீழே உங்களுக்கு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. 58 வாசிங்க. 58, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை போதும். இவர் ஸ்தேவான் பிரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, இருதயத்திலும் செவியிலும் இன்னும் விருத்த சேதனம் ஆகலை. இருதயம் என்றால் ஆவி, இவங்க ஆவி தேவனோட கனெக்ட் ஆகலை. இவங்க செவி எதைத்தான் கேட்டுட்டு இருக்கு? பிரமாணத்தை தான் கேட்டுட்டு இருக்கு. ஆகவே இப்போ என்ன பண்ணாங்க? இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள் பரிசுத்தாவிக்கு எதிராக கிரியை செய்தார்கள், அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். கல்லு எது? பிரமாணம். பிரமாணம் எதில் கொடுக்கப்பட்டுச்சு? கல்லில், பலகையில் கொடுக்கப்பட்டது. அதில் உயிர் இல்லை. நல்ல கவனிங்க, அந்த பிரமாணத்தில் 10 கற்பனையில் 1 கற்பனை என்ன கற்பனை? கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் இவர்களோ 10 கற்பனையை குறித்து தான் மேன்மை பாராட்டினார்கள், எழுத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டினார்கள். ஐயோ, எழுத்தை மீறுகிறோமே என்ற உணர்வு இவங்களுக்கு கொஞ்சமும் இல்லை. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கணும். இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம். அப்ப நம்முடைய செவிய எப்போதுமே அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எவ்வளவா ரெடியா வச்சிருக்கிறோமோ அவ்வளவா நாம் கேட்கிற வார்த்தை நம்முடைய செவியின் வழியாய் எங்கே போகிறது சொல்லுங்க? இருதயத்திற்குள்ளே. எந்த ஒரு ஆசீர்வாதமும் உள்ளிருந்து வெளியே வெளிப்படுகிறதைத்தான் உங்களுக்கு புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே அநேக வசனங்களை தொடர்ந்து பார்க்கிறோம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு, இனிமேலும் நீங்கள் கேட்கிற வார்த்தை உள்ள போது அந்த வார்த்தை உள்ள போய் உங்கள் ஆவியில் கலக்குது, அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வெளிப்படுகிறது. கரத்தை உயர்த்தி ஆமென். இப்போ வார்த்தை எப்படி கேட்கணும், வார்த்தை எப்படி பலன் செய்யுது என்று உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் வசனம் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் முக்கியமான வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:13, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது
அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு உள்ளே என்ன பண்ணுதான், பலன் செய்தான். அதை பவுல் சொல்றதை கவனிங்க, நீங்கள் எங்களால் பிரசங்கம் பண்ணுகிற வசனத்தை மனுஷர் வசனமாய் அல்ல தேவ வசனமாய் கேட்டு அதை விசுவாசிக்கிறபடியால், அப்ப கேட்கறது, அடுத்தது விசுவாசிக்கிறது, அதை விசுவாசிக்கிறபடியால் விசுவாசித்த உங்களுக்கு உள்ளே ஒர்க் பண்ணுது. ஐயா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இருதயத்தை குறித்தும் செவியை குறித்து தான் அந்த வசனம் உள்ள போய் எப்படி உங்களுக்கு மெனிஃபெஸ்டேஷனா என்னென்ன வசனம்லாம் உள்ள கலந்துருக்கோ, சுகத்தை குறித்த வசனம், செழிப்பை குறித்த வசனம், நன்மை குறித்த வசனம், அற்புதத்தை குறித்த வசனம், வாக்கு தத்தங்களை குறித்த வசனம், ஒவ்வொன்றும் ஆவியாய் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஜீவனாய் இருக்கிறது. அதை கேட்டு விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிற உங்களுக்கு உள்ளே பலன் செய்கிறது, உடனே ரிசல்ட் வந்துடாது. விசுவாசிக்கிற உங்களுக்கு உள்ளே இருதயத்தில் அந்த வசனம் முதலாவது அங்கே பலன் செய்கிறது. இருதயத்தை யாராவது பார்த்துருக்குறோமா? டாக்டர் தான் பார்த்துருக்கான் டெய்லி. சில பேர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டெய்லி அறுத்து 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 ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. நீங்களும் நானும் பார்த்ததில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் நீங்கள் கேட்குறீங்களே அது உள்ள வேலை செய்யுதுங்க. அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உள்ள பலன் செய்யுதுங்க, உள்ள வேலை செய்யுது, உள்ள பலன் செய்யுது. ஆமென். எபிரேயர் 4 எபிரேயர் 4 வசனத்தை எடுங்க. எபிரேயர் 4 ஆமென் 2 எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்பட. நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கேட்கறவங்க எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோட கேட்கணுமா? சுவிசேஷம் உங்களுக்கு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐயா பிரமாணம் வேறு, சுவிசேஷம் வேறு. பிரமாணம் பலகையிலே கொடுக்கப்படாது, உயிர் இல்லை. அதை கேட்பவர்களுக்கு ஜீவன் வராது, ஆவி எழும்பாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்படுகிறது சுவிசேஷம், இயேசுவுக்கு அடுத்த செய்தி, இயேசுவை குறித்த செய்தி. நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தேவன் பேசினார். இவங்க யாருமே ஐயோ நீங்க எங்களோட பேச வேணாம் அப்படின்னு சொல்லல, நீங்க பேசினா செத்து போவோம் என்று சொல்லல. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவன் தம்முடைய தீர்மானத்தை பேசினார். ஆபிரகாமுக்கு ஐயா என்ன தெரிவீர் ஐயா, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு கேட்டபோது அவனுக்கு முதல்ல வெளியே வந்து வானத்தை பார் அப்படின்னாரு. இப்போ பார்க்கறது எதுக்குள்ளதான் பார்க்கணும்? ஆவியில் பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஆவியில் பார்க்கணும். இப்போது வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னபோது அதோடு நிறுத்தலை, இவ்வண்ணமான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். கேட்டான், வெளியே வந்து பார்க்க சொன்னார், பார்த்தான். இப்போது இவ்வண்ணமான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபோது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப கேட்கிற நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் போது அந்த விசுவாசத்தோடு கேட்கிறதா உங்களுக்கு உள்ள ஒர்க் பண்ணுது. அங்கே யூதர்களை குறித்து தான் இது எபிரேயர் 3:4 பவுல் எழுதுகிறார். பவுல் அந்த யூதர்களை குறித்து எழுதும் போது 3 காமிக்கிறோம் பாருங்க, 7:8 எபிரேயர் 3:7-8 கவனமா கேளுங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில். யூதர்களுக்கு தான் பிரீச் பண்றாரு, ஆனா யாரை கொண்டுறாரு? வனாந்தரத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க, ஆனா இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை கோபம் ஊட்டினாங்க. அதே போல இன்னைக்கு கர்த்தர் சத்தத்தை கேட்கறீங்க,
உங்கள் இருதயத்தை என்ன படுத்தாதீங்க சொல்லுங்க, கடினப்படுத்தாதருங்க. அப்ப நல்ல மறுபடியும் சொல்றேன், கேட்கிறது காது, கேட்கிற வசனம் எங்க போகுது, இருதயத்துக்குள்ள. ஆகவே கேட்கிற வசனத்தை அவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் பிரயோஜனப்படலையா, கேட்ட வசனம் அவர்கள் விசுவாசத்தோடு கலக்கலை, அவர்கள் ஆவியில் கலக்கலை. ஆகவே கேட்ட வசனம் அவர்களுக்கு லாபம் தரவில்லை. அப்படிதான் மூலபாஷையில் போட்டிருக்கோம், ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டிருக்கோம். கேட்ட வசனங்க விசுவாசத்தோடு கேட்கணும். இன்னைக்கு என்ன கர்த்தர் எனக்கு பேச போகிறாரு அப்படின்னு அது எதிர்பார்ப்போடு கேட்கணும். அந்த விசுவாசத்தோடு கேட்குறப்ப, மனதை ஒருமணப்படுத்தி கேட்குறப்ப, அந்த கேட்ட வசனம் நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே உங்கள் ஆவியிலே கலக்க பண்ணுகிறீர்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும், அது உங்களுக்கு லாபமாய் மாறும். ஏமன். ஆகவே நீங்களும் நானும் நல்ல மனசில் வைக்கணும், இந்த கேட்கறதுல எனக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, நல்லா கவனிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 6 வாசிக்க வேண்டாம், போட வேண்டாம். இயேசு சொன்னார், என் வார்த்தையை கேட்டு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. இயேசுவின் வார்த்தையை கேட்கணும். சபையில் இயேசுவின் வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், இயேசுவின் வார்த்தை வசனம் ஒவ்வொன்றும் சீடு, விதை. வசனம் ஒவ்வொன்றும் விதை. விதைக்குள்ள என்ன இருக்கு, உயிர் இருக்கு, ஆவி இருக்கு. விதைக்குள்ளே அதனுடைய தோற்றம். ஹலோ, விதைக்குள்ளே அதனுடைய தோற்றம், அதனுடைய வடிவு எல்லாம் விதைக்குள்ள இருக்கு. ஆனா பிரமாணம் விதை அல்ல, பிரமாணம் கல். ஆகவே இன்னைக்கு பெரிய கூட்டம் சபையில எதைத்தான் பேசுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிரமாணத்துக்கு அடுத்த பிரசங்கம், அதை செய்யாத, இதை செய்யாத. இல்லை, பழைய பாட்டில் ஏசையால் ஒரு வசனம் வாசிக்கிறோம், மனம் பொருந்தி செவி கொடுத்தால், மனம் பொருந்தி செவி கொடுத்தால், இஃப் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆனால் பட்டயத்தினால் அழிவை காண்பீர்கள். இதான் இன்னைக்கு ரொம்ப பிரசங்கம் நடந்தது. நானும் அந்த காலத்தில் அப்படி தான் பிரசங்கம் பண்ணேன். மனம் பொருந்து செவி கொடுத்தா நன்மையா, செவி கொடுக்காவிட்டால் உனக்கு அழிவு வரும். ஐயா, பிரமாணத்தில் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், உபாகம் 28 உங்களுக்கு காமிக்கிறேன். உபாகம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அடுத்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, நீ வாசிங்க, நீ உன் தேவனாய் கர்த்தர் செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு. இது அவங்களுக்கு சொன்னது. இப்போ அதே உபாகம் 28 அடுத்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, 15 வாசிங்க, உபாகம் 28:15 இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படி நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து செவி கொடுத்தால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அந்த செவி கொடுக்கிறது கர்த்தனை கற்பனையை கை கொள்ளும்படி செவி கொடுத்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும், செவி கொடாவிட்டால் இந்த சாபம் எல்லாம் உன்மேல் வரும். ஆகவே பழைய பாட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கற்பனையில செவி கொடுப்பது வருகிறது,
கை கொள்வது வருகிறது, ஆசீர்வாதம் சாபம் ரெண்டு வருகிறது, புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கும் செவி கொடுக்கிறது வருகிறது, விசுவாசிக்கிறது வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. அங்க விசுவாசிக்கிறது அல்ல, செவி கொடுக்கிறதும் கை கொள்றதும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க செவி கொடுப்பது இயேசு சொன்னார் பாருங்க, வாசிக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷம் என்ன சொன்னார், என்னை அனுப்பினவரே என் சத்தத்தை கேட்டு, மரித்தோர் தேவகுமாரோட சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்ப நான் வந்துட்டேன், இப்ப எனக்கொழுந்து தேவ சத்தத்தை நீங்க கேட்கறீங்க, மரித்தோராகிய நீங்கள் கேட்கறீங்க. இதை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே அங்க கை கொள்ளணும், அங்க நித்திய ஜீவன் இல்லை, அங்க செவி கொடுத்து எல்லாம் செஞ்ச ஆசீர்வாதம், செவி கொடுக்கறதுல ஒன்ன மிஸ் பண்ணிட்டாலும் சாபம். இங்க உங்களுக்கு சாபம் எல்லாம் கரங்களை தட்டுக்க இயேசுவின் மேலே இயேசு போட்டுட்டாரு. ஏய், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆகவே இனிமே எவ்வளவா செவி கொடுக்கிறீங்களோ அவ்வளவா அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் உங்கள் ஆவியில இருதயத்தில் கலக்கிறது, அந்த ஆசீர்வாதம் உள்ளிருந்து வெளியே பிறக்கிறது, வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, உள்ள இருக்கிறது வெளியே, உள்ள இருக்கிறதுக்கு வெளியே வரணும்னா அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது, குறிப்பிட்ட மாதம் இருக்கிறது. ஒரு புள்ளை வெளியே வரணும்னா 9 மாதம், ஒரு விதை வெளியே வரணும்னா அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள். ஆகவே அது வரைக்கும் அந்த குழந்தை உள்ளதான் என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு தாய் ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஏய், என்ன நான் சொன்ன புரியலையா? ஐயா, ஆட்டோமேட்டிக்காக நேராக வந்தோடனே தானாக வந்துடும், பெயின் வரும், பெயின் வந்தோடனே சத்தம் வரும், வெளியே புள்ள வந்துடும். பெயின் வரும், சத்தம் வரும், வெளியே புள்ள வந்துடும். அதுக்காக புருஷன் ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதே போல நான் ஏன் விளக்கி சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட வசனம் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். விசுவாசிக்க விசுவாசிக்க, ஆமென். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்ட வசனம் அவங்களுக்கு லாபம் தரலை, அவங்களுக்கு பயம்தான் இருக்கும், தைரியம் இருக்காது, அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கும், என்ன நடக்குமா நடக்காமா இருமனது இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் அப்பேற்பட்ட வசனத்தை சபையில் கேட்கலை, ஏசின் வசனத்தை கேட்குறீங்க, ஜீவனுள்ள தேவகுமாரனுடைய சத்தத்தை சபையில் கேட்டுட்டு வர்றீங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகளுக்கு, பிதாக்களுக்கு, தீர்க்கதரிசிகள் மூலம் திருவளம் பற்றின தேவன், பிதாக்கள் என்று சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கும் திருவளம் பற்றலை, இதை புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு தீர்க்கதரிசியாவது ஆபிரகாமுக்கு போய் ஏதாவது பேசினாரா, ஈசாக்குக்கு பேசினாரா, என்ன முழிக்கிறீங்க? இல்லை, யாக்கோபுக்கு பேசினார், தேவனே பேசினார். தீர்க்கதரிசிகள் எப்போ தான் வந்தாங்க, எப்போ பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சோ, எப்போ கற்பனை கொடுக்கப்பட்டுச்சோ, அப்போ தான் தீர்க்கதரிசி வந்தாங்க. தீர்க்கதரிசிகள் எதன் அடிப்படையில் ஜனங்களோடு பேசினாங்க? பிரமாணத்தின் அடிப்படையில் மீறுதலை ஜனங்களுக்கு பேசினார். ஆமென், ஹலோ. எத்தனை மணி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. ஐயா, அவர்கள் வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. கேட்டாங்க ஆனாலும் பிரயோஜனப்படலை. ஒரு வசனம் எசேக்கியேல் 33, உங்களுக்கு பழசையும் புதுசையும் சேர்த்து காமிச்சிட்ருக்கிறேன், ஆவி எழுத்து உங்களுக்கு விவரமாக போதிச்சுட்ருக்கிறேன். எசேக்கியேல் 33 ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். எசேக்கியேல் 33:31, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்க, கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள்,
அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி கேட்கிறாங்க, வாயில இன்பமா பேசுறாங்க, ஆனா இருதயம் என்னோட இல்லை. சரியா சொன்னா, இருதயம் என் வார்த்தையோட இல்லை, ஆவி வார்த்தையோட இல்லை. எவ்வளவா உங்கள் ஆவியின் மனுஷன் அல்ல, வார்த்தை கேட்டு அதை விசுவாசித்து அந்த வார்த்தை உங்கள் ஆவியின் மனுஷனுக்குள்ள கலக்கிறதோ, அதில் ரிசல்ட்டு நிச்சயம், அதில் அற்புதம் நிச்சயம், அதில் கனி கொடுக்கிற வாழ்வு நிச்சயம், அதில் உனக்கு ஒரு மனுஷ தெய்வ சடுதியா தேவன் கொண்டு வர்றது நிச்சயம், அதில் உனக்கு உன் வேலையில் ஒரு பெரிய ப்ரொமோஷன், எதிர்பாராத ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன் நிச்சயம். ஏனென்றால் உள்ள வார்த்தை அவ்வளவா ஆவியில் கலந்துருக்கு, அந்த வார்த்தை உள்ள வேலை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த வார்த்தை உங்கள் ஆவியில் கலந்து அது வெளியே வரப்போகிற நேரம் உங்களுக்கு வந்ததை சொல்கின்றார். உங்களுக்கு எனக்கும் வெளியே வர போகிற நேரம், அது பிறக்கிற நேரம், அதை மக்கள் பார்த்து சந்தோஷப்படுகிற நேரம் வரப்போகிறதை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சிலர் பார்த்து அப்படியே அவங்க வாயை பொத்திக்க போகிறாங்க, ஐயோ தெரியாமல் அவனை குறித்து பேசிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சிலர் பார்த்து உங்களோட கூட சந்தோஷப்பட போகிறாங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, ஐயா இவ்வளவு நாளாக கர்த்தருடைய வார்த்தை மூலம் பேசுனீங்க, நானும் வார்த்தையை கேட்டேன், அந்த வார்த்தை எனக்குள்ளே இருந்துச்சு. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி மேனிஃபெஸ்டேஷன் சொன்னார், சடுதியாக வரும்னாரு, திடீர்னு வரும்னாரு, அப்படி வந்துருச்சியான்னு சொல்லி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு என்ன போல போகிறீங்க, நன்றி சொல்கிற போகிறீங்க. வார்த்தையின் தேவனே, வார்த்தையின் இயேசுவே, இந்த வார்த்தைக்குள்ள இது நான் பெற்ற சாட்சி, இந்த வார்த்தைக்குள்ள இது நான் பெற்ற சுகம், இந்த வார்த்தைக்குள்ள நான் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதம், இந்த வார்த்தைக்குள்ள நான் பெற்றுக்கொண்ட வீடு, இந்த வார்த்தைக்குள்ள நான் பெற்றுக்கொண்ட நல்ல ஒரு வாழ்வு, இந்த வார்த்தைக்குள்ள நான் இதெல்லாம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்ல போகிறீங்க. அந்த நேரம் வெகு தூரத்தில் அல்ல, அந்த நேரம் உனக்கு வந்து விட்டதை கர்த்தர் இன்று வார்த்தையை கொண்டு உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏ ஏ ஏ ஹல்லேலூயா. கேட்கறது ஆமென். அப்ப எப்படி கேட்கணும் தெரிஞ்சிட்டீங்களா? கேட்டு இருதயத்தில் கலக்கணும். உள்ள வார்த்தை எவ்வளவு போகுதோ அவ்வளவா தான். உங்களுக்கு மார்க்கின் சுவிசேஷம் 4:4, மார்க்கு 4:26-28. மார்க்கு 4:26-28. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படியெனில் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் கொடுக்கும். எப்படியெனில் நிலமானது, இந்த இருதயத்தை நிலம் என்று சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இங்கே பாருங்க, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, தேவ ராஜ்யத்தை குறித்த அவமானம், ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, விதைச்சனை இரவில் தூங்குறான் பகலில் விழித்திருக்கின்றான், அவனுக்கு தெரியாத விதமாய் சொல்லுங்க, அவனுக்கு தெரியாத விதமாய் சொல்லுங்க, அவனுக்கு தெரியாத விதமா, அவனுக்கு தெரியுதா உள்ள எப்படி விதை வேலை செய்யுதுன்னு தெரியுதா, உள்ள இருக்கிற வசனம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதா? தெரியல, ஆனா தெரியும். தெரியல ஆனா தெரியும் சொல்லுங்க, தெரியல ஆனா தெரியும்னு சொல்லுங்க. எங்க உள்ள ஒரு ஸ்திரீ கர்ப்ப அவதி ஆயிட்டா உள்ள ஆயிருச்சு, தெரியுதா தெரியலையா? தெரியும். அதே போல தெரியல ஆனா தெரியும்.
உள்ள தெரியலையா? உள்ள இருக்கிற வசனம் வேலை செய்யறது தெரியல, ஆனா தெரியும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுவார், உன் நேரம் வந்துருச்சு, செய்தியை கொண்டு வார்த்தை கொண்டு பேசுவார், சீக்கிரம் நடக்க போகுது. இதான் கர்த்தர் உங்களுக்கு ஆவியானவங்களோடு பேசுகிற காரியம். பாருங்க, அதை நல்லா கவனிங்க. அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி எனில், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய். ஐயா, ஒரு விதை விதைச்சாங்களா? ஒவ்வொரு விதையும் என்ன பண்ணிருக்கு? ஒரு விதைக்குள்ள தானே. ஐயா, பத்து விதை விதைச்சு ரோஜா செடி வருதா, ஒரு விதை விதைச்சு ரோஜா செடி வருதா? ஒரு விதை தான், ஒரு விதை தான். ஆனால் நமக்குள்ள ஒரு விதை இல்லை, எல்லா விதையும் உள்ள போயிட்டே இருக்கணும். ஆசீர்வாத விதை, நன்மையின் விதை, செழிப்பின் விதை, பரிசுத்தத்தின் விதை, வெற்றியின் விதை, எல்லாம் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு வசனம். அது ஒவ்வொன்றும் ஒரு விதை விதைச்சு அதை வெளியே வந்தா என்ன அழகா இருக்கு. ஒரு விதை விதைச்சு அதுல எத்தனை தானியத்தை பாருங்க. ஒரு விதை விதைச்சு அதுல இருந்து வர்ற அதனுடைய வடிவு, அதனுடைய தோற்றம், அதுல வர்ற பூக்கள், அதனுடைய அழகு, அதனுடைய பழங்கள் என்னையா எப்படி தொங்க. சில மரத்தில் அப்படியே ஃபுல்லாக செடியவே மறைச்சு, அந்த கொடியவே மறைச்சு, அந்த கனி மலை அந்த மரம் முழுவதும் தொங்கிட்டு இருக்கும். அதைத்தான் இன்று கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அதையே இன்று சகோதரனே நமக்கு உங்களுக்கு அந்த விதை இனிமே உங்களுக்கு உங்களை மறைச்சு உங்களை பார்க்குறவங்களாம் உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆச்சரியமா பார்க்க போறாங்க. நீங்களும் நானும், அதாவது அதை சொல்லுவாங்க ஸ்பெஷல் ப்ரீடுன்னு, ஸ்பெஷல் ப்ரீடு. ஐயா, உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீசஸ் டிஎன்ஏ இருக்கிறது, இயேசுவின் டிஎன்ஏ இருக்கிறது. ஆகவே அந்த வதை ஒவ்வொன்றும், விதை ஒவ்வொன்றும் எனக்குள்ள ஜீசஸ் டிஎன்ஏ. ஆகவே எனக்குள்ள இருந்து வர்றத இனிமே சடசடையா நீட்டமான முருங்கைக்காய் நம்ம எங்க வீட்டுக்கு யாரோ கொண்டதாங்க, யார் வீட்டுல இருந்து வந்துச்சுன்னு தெரியல. எப்பா எவ்வளோ நீட்டமான முருங்கைக்காய். ஐயா, இஸ்ரவேல் தேசத்துல போய் பார்த்தா அந்த திராட்சை கோல தொங்குது பாருங்க, அது பாட்டு கீழே வரைக்கும் தொங்குது. ஐயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் உங்களை என்ன ஆசீர்வதிக்கிறார், அப்படிதான் ஆசீர்வாதம் இப்போ வெளிப்பட போகுது, அப்படிதான் கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதத்துல உங்களுக்கு இருக்கிற வார்த்தை, உங்களுக்கு இருக்கிற வசனம் அவ்வளவாய் உள்ளே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. வர்ற நாட்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல உங்களை அல்ல, உங்கள் மேல இருக்கிற தயவை, உங்கள் மேல இருக்கிற செழிப்பை, உங்கள் மேல இருக்கிற ஆச்சரியப்படத்தக்க வித வேத வசனத்தின் நன்மையை அவங்க பார்த்து பிரமிக்க போறாங்க. உன்னை முற்றிலுமாய் தம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். ஏய், வலது இடதுபுறம் பார்த்து பாஸ்டர் அப்படி சொன்னது போல உங்களை என்ன பார்க்குற நேரம் வந்துருச்சுங்க. சரி, மறுபடியும் சொல்லுங்க. நீங்களும் நானும் அப்படி பார்க்கறதுக்கு மேலே நம்ம முதலாவது நம்ம அப்படி பார்ப்போம்னு சொல்லுங்க. ஹலோ, நான் சொல்கிறோம் புரியுதா? ஐயா, முதல்ல இன்னைக்கு நான் சொன்னே அது பிரகாரம் என்னெல்லாம் பார்க்கணும், உங்களை நீங்க பார்க்கணும். என் பலவீனத்தை பார்த்து, என் பண தேவையை பார்த்து, என் பிரச்சனையை பார்த்து ஸ்டாப், வார்த்தைக்குள்ள பாருங்க. ஹல்லேலூயா, பூமியின் உயர்ந்த இடத்துல உங்களை ஏறப்பட போறாரு. ஐயா, உபாகமம் 28:1 என்ன? பூமியின் சகல ஜாதிகளிலும் நான் உன்னை என்ன படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன். அந்த மேன்மைப்படுத்துவதற்கான செயல்பாட்டை இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இனிமே உங்களுக்கு எனக்கு வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் அவர் வார்த்தையை கேட்டு 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 நான் செவியிலே விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவனாய். விருத்த சேதனம்னா என்ன? உடன்படிக்கை.
அப்போ நம்முடைய ஆவியை, நம்முடைய செவியை, நம்முடைய இருதயத்தை தேவனோடு உடன்படிக்கையில் இணைத்து கொள்ள இணைத்து கொள்ள இணைத்து கொள்ள இந்த கேட்ட வார்த்தை ஒவ்வொன்றும் உள்ள பெரிய ரிசல்ட்டை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஐயா, பிரசங்கம் எல்லா இடத்துலும் செய்யப்படுகிறது உண்மை, ஆனால் அந்த எழுத்துக்குரிய பிரசங்கம் பண்ணுறதை குறித்து சாத்தானுக்கு கவலையே கிடையாது. கூட்டம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், அவளை பார்த்து சாத்தான் சிரிச்சுட்டு இருக்கிறான், ஐயா அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லையா, அவங்களுக்குள்ள இயேசுவின் விதை, இயேசுவின் போதனை, நடைமுறை வாழ்வு, வெற்றி வாழ்வு, சிலுவையில் உண்டு பண்ணின ஆசீர்வாதம் போதிக்கப்படலை. ஆகவே சாத்தான் அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. சாத்தானுக்கு என்ன தெரியுமா கவலை? வசனம் காமிக்கிறேன் பாருங்க, வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ப்ரேஸ் தி லார்ட். Mark 4:14 வாசிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறான். பார்த்தீங்களா, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்துட்டான் பாருங்க. இப்படிப்பட்ட வசனத்தை கேட்குற இடத்துக்கு தான் சாத்தான் வருவான். எதுக்கு வருவான்? இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடு. ஆனால் நான் சொன்ன பாருங்க, எழுத்து பிரசங்கம் அங்கே அவனுக்கு வேலையே கிடையாது, அவங்களெல்லாம் அதை பற்றி கவலையப்பட மாட்டான். எங்கே இயேசு ப்ரீச் பண்ணப்படுகிறாரோ, பிதாவின் அன்பு ப்ரீச் பண்ணப்படுகிறதோ, அங்கே வசனத்தை கேட்ட உடனே சாத்தா வந்து அவர்கள் இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து போட பார்க்குறான். அப்போ சாத்தானுடைய பார்வை எங்கே தான் இருக்குது? உங்கள் ஆவியின் மனுஷனுக்குள்ள, உங்கள் ஆவிக்குள்ள, உங்கள் இருதயத்துக்குள்ள. வசனம் போயிடுச்சுனாவே நீங்கள் வெளியே அதெல்லாம் ஆசீர்வாதமாக வந்துடும். ஆகி அவனுடைய வேலையை பொறுக்கிற வேலை, பொறுக்கி அவன் வேலை என்னது? பொறுக்கிற வேலை. அவனுக்கு பேர் என்ன? பொறுக்கி. சரி, நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, சபைக்கு வந்திருக்கிறீங்க. போவாசின் வயல்வெளியிலே ரூத்து பொறுக்கினது போல இந்த வயல்வெளியில் பேசப்படுகிற வசனம் பாருங்க, முக்கியமான வார்த்தை ரேமா வரும். அதை எழுதி வச்சுக்கணும், அதை பொறுக்கணும், அதை பொறுக்கி அதை மனசில் வச்சு, அதை இருதயத்தில் வச்சு, அதை தியானிக்கும் போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டு. அவன் வேற விதை பொறுக்கி, நம்ம வசனம் பொறுக்கி, அவன் வசனத்தை எடுக்கிற பொறுக்கி, நம்ம வசனத்தை சேர்க்கிற பொறுக்கி. சொல்லுங்களேன், நம்ம வசனத்தை சேர்க்கிற பொறுக்கிங்க அப்படின்னு. ஐயா பொறுக்கிக்கு இடம் கொடுக்காத, வசனத்தை எடுக்கிற பொறுக்கிக்கு இடம் கொடுக்காத. சில பிரசங்கியார்களும் பிரமாணத்தை பேசுறாங்கன்னா அந்த பிரசங்கியாருக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஆனால் கருத்தை உயர்த்தி அலையிலே சொல்வோம், ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்துட்டான், வசனத்தை எடுத்து போடுகிறான். அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்துடன். எப்பா வசனம் கேட்டவன எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சியா? வந்துச்சா இல்லையா? இப்போ சில பேருக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு, ரொம்ப விசுவாசம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டவுடன் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தமும் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே என்னாச்சு? வசனத்தை கேட்டவுடன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஏற்றுக்கொண்ட வசனத்து நிமித்தம் துன்பம் உபத்திரம் வந்தோன்னு இடறிக்கிட்டாங்களா? ஐயா, கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சம் சொல்லலை, அநேகமாக இருக்கும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் தேவன் நின்று அவர்களை விடுவிக்கிறார். துன்பம் கொஞ்ச காலம்,
உபத்திரம் கொஞ்ச காலம், உனக்கு ஒரு விடியல் வரப்போகிறதை கர்த்தர் பேசுகிறார். சகோதரனே, உனக்கு ஒரு விடியல், உனக்கு ஒரு பொழுது உதிக்க போகிறதை கர்த்தர் இங்கே வசனத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். வலது இடதுபுறம் பார்த்து, உனக்கு ஒரு விடியல் வருகிறது, உனக்கு ஒரு பொழுது உதிக்கிறது. களிப்புண்டாக்கும் விடியற் காலத்தை யெசுவா மெசியா நாமத்திலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரகடனப்படுத்துகிறேன். களிப்பு உண்டாக்கும் விடியற் காலம். இவங்க யாரு? கற்பாறை நிலத்தில் சாத்தானுடைய காரியம் என்ன? வசனம் இருதயத்தில் போயிடக்கூடாது. வசனத்தை கேட்கறதுக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும் நீங்கள். சரி, இப்போ மார்க்கில் பார்த்தோம், இப்போ லூக்கா எட்டில் பார்ப்போம். லூக்கா எட்டு, லூக்கா எட்டு பனிரெண்டு வாசிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசவனன் வந்து அந்த வசனத்தை எங்கேருந்து எடுத்து போடுறான்? இருதயத்தில். எப்படி ரட்சிக்கப்படாதபடிக்கு? விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. ஐயா, அப்ப விசுவாசத்தில் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. தேவனுடைய பிள்ளையே, நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை விசுவாசித்து கொண்டே இரு. உன் விசுவாசத்தில் உறுதியாய் இரு. உன் நம்பிக்கை அறிக்கை செய்வதில் அசைவில்லாமல் உறுதியாய் இரு. நீ விசுவாசித்து கொண்டே இரு. உன் விசுவாசம் அசைக்கப்பட சத்ருவுக்கு இடம் கொடுக்காதே. சாத்தானுடைய வேலை நீ விசுவாசித்திடக்கூடாது, விசுவாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காய் அந்த வசனத்தை எங்கிருந்து எடுக்கிறான்? இருதயத்திலிருந்து எடுக்கிறான். அப்ப வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனம் நேரம் எங்க போகுது? இருதயத்தில் போகுது. ஆனா வசனத்தை கேட்டவுடனே நேரம் அந்த வசனம் ஆவியில போகுது, இருதயத்தில் போகுது. ஆனா என்ன பண்ணணும்? ஆமென். பதினஞ்சாம் வசனம் வாசிங்க. பதினஞ்சு எட்டு பதினஞ்சு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நிலம் இருதயம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, வசனம் உள்ள போயிருச்சு, ஆவியில் அப்போ கலந்துருச்சு, அதை அவர்கள் அடுத்தபடி என்ன? உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அந்த வசனத்தை காத்து. ஹல்லேலூயா. ஹலோ, உடனே ரிசல்ட் வரலன்னா சாத்தா அவங்கள ஏமாத்திட்டு இருக்கிறான். உடனே ரிசல்ட் இல்லை, பரீட்சை எழுதுனால தான் ரிசல்ட்டு. ஏமேன். பரீட்சை எழுதுனா தான் ரிசல்ட்டு. பரீட்சை எழுதுனா பாடம் படிக்கணும், பாடத்திலே கவனத்தை வைக்கணும். நீங்களும் நானும் விசுவாச பரீட்சையில் இந்த வேதத்தை எவ்வளவா படிக்கிறோமோ அவ்வளவா தான் விசுவாச பரீட்சையில் தேர்ச்சி அடைவீர்கள். ஹலோ, வேதம் எவ்வளவா கேட்குறீங்களோ, வேதம் எவ்வளவா அறிஞ்சிருக்கிறீங்களோ புரிஞ்சிருக்கிறீங்களோ அவங்க தான் விசுவாசத்தின் பரீட்சையில் தேர்ச்சி அடைவார்கள். இல்லாட்டி அங்கங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வசனத்தில் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. வசனம் அவங்களுக்கு ஆகாரமா உட்கொள்றதும் கிடையாது, கேட்கறதுக்கு அவங்க ரொம்ப நேரம் செலுத்துறது கிடையாது. இருதயத்தில் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறார். அப்ப என்ன வேணும்? வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொறுமை வேணும். வலது பக்கம் இடது பக்கத்து பொறுமை வேணும்னு சொல்லுங்க. எவ்வளோ காலம் பொறுமைன்னு கேளுங்க. கொஞ்ச காலம் தான் பொறுமையானுங்க. எவ்வளோ நாளையா பொறுமையாக காத்திருக்கிறது? ஐயா, ஆபிரகாம் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகுவேன் என்று சொன்னார். அப்படியாய் ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்தான். அந்த பொறுமை என்ற அந்த இடத்துல என்ன வருதுன்னா, அவன் கேட்டான் பாருங்க, அந்த வசனம் உள்ள வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் கேட்டான் பாருங்க, அந்த வசனம் ஆவியில கலந்துகிட்டே இருக்கு. அந்த வசனத்தை மனதிலையும் விடல, அந்த வசனம் ஆவியில கலந்துகிட்டே இருக்கு. அந்த வசனம் இப்போது ஈசாக்காக மகிழ்ச்சியாக
சூப்பர் நேச்சுரல் விதத்தில் அவனுக்கு சாராளுக்கு பிறப்பை கொண்டு வந்தது. உங்களுக்கும் எனக்கும் உள்ளே இருந்து தான் வெளியே வர்ற சூப்பர் நேச்சுரல். வசனத்தின் வழியாக தான் உள்ளேருந்து வெளியே வருகிற நன்மை. இந்த வசனம் கேட்பதின் மூலம் இங்கே மிக்ஸ் ஆகணும், கலக்கணும். வாரத்தில் ஒரு நாள் தானே கேட்குறீங்க. வீட்டில் கேட்குற விதத்தை குறித்து கவனமாக இருங்க. வீட்டில் இருக்கிற டிவியில் ரெண்டு டேஞ்சர் வருது, ரெண்டு டேஞ்சர், ஃபுல் பிரமாணம், ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். நான் ஏற்கனவே இந்த மாதம் பத்திரிகையில் ரொம்ப ஹார்டாக எழுதியிருக்கிறேன், கொன்னை வாயன் யார் என்று எழுதியிருக்கிறேன். ஆகவே சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் டிவியை ஆன் பண்ணுறீங்க, அதில் ஒரு பிரமாணமோ அதில் ஒரு ஒன்று தண்டனை குறித்ததோ இல்லை இப்பேற்பட்ட செய்தி வந்தால் நல்ல கவனிங்க. நான் ஸ்பிரிட் இல்லாமல் பேசுகிறேன். அது நீங்கள் கேட்குறீங்க, அது மாத்திரம் இல்லை, அது மேலே போகுது. ஏமா நீங்கள் வீட்டில் டிவி ஆன் பண்ணோன்னா, ரேடியோ ஆன் பண்ணோன்னா எங்கேருந்து வருது? அலை வரிசையிலிருந்து தான் உங்களுக்கு அந்த வார்த்தை வருது. அதே போல் உங்கள் வீட்டில் இந்த அலவரிசையிலிருந்து இப்பேற்பட்ட வார்த்தையை கேட்டால் அது உங்கள் வீடு ஃபுல்லாக நிரம்புதுங்க, அது காதில் போய் உள்ளே வருதுங்க, அது உங்களுக்கு ஆபத்து. அதனால தான் சொல்கிறோம், பிரமாண பிரசங்கம் கேட்டாவே ஆபத்து, நீ வளர முடியாது, இயேசுவை போல மாற முடியாது. ஹல்லேலூயா. பொறுமையுடன், பொறுமை ஆபிரகாமை குறித்த காரியத்தில் சொல்லப்பட்டதே பொறுமை. பொறுமை என்றால் கன்சிஸ்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் த சேம், எதை எதிர்பார்க்கிறையோ அதிலேயே இருக்கணும், அதிலேயே மனசை வைக்கணும், அதுதான் பொறுமை. இதெல்லாம் ஆவிக்குரிய பாடம், உங்களுக்கு கற்றுத்தர்றேன். நீங்கள் நல்ல இடத்துல நல்ல கற்றுக் கொடுக்குற, வேத வசனத்தில் நல்ல விதமாய் கற்றுக் கொடுக்குற பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு வாரம் கேட்கறதுனால சாத்தா யார் தெரியுமா? ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா, விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு வசனத்தை பொறுக்கி போடுறவன். யாக்கோபின் புஸ்தகம் எடுங்க, 22:23, 1 அதிகாரம் 22:23. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி. இப்போ வசனம் உள்ளே போகிறது மாத்திரம் அல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ வசனத்தை கேட்கும்போது சில காரியங்களை செய்யணும். என்ன வசனத்தில் கர்த்தர் பேசினாரோ அதை செய்யணும், அதை விசுவாசத்தோடு செய்யணும், கீழ்படிந்து செய்யணும். இல்லாவிட்டால் நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, செய்யாதவர்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள், அல்லது சாத்தான் வஞ்சிப்பதற்கு இடம் கொடுக்கிறீர்கள். ஏமா அடுத்த வசனம் வாசிங்க, எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விட விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். அடுத்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு வாசிங்க, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை கேட்கிறதை இங்கே சாத்தாங்க கேட்டங்க, ஆனால் சாத்தா என்ன பண்ணிட்டான்? மறக்க வச்சுட்டான். அப்போ வேலை அது. அப்புறம் என்ன அர்த்தம்? இங்கே மறக்கிறது வந்து மனசுக்கு அடுத்த காரியம். எவ்வளவா கேட்டதை மனசில் கொண்டு வந்து தியானிக்கிறீங்களோ, எவ்வளவா கேட்டதை மனசில் கொண்டு வந்து தியானிக்கிறீங்களோ, எவ்வளவா கேட்டதை விசுவாசித்து உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறீங்களோ, அவ்வளவா உங்களுக்கு கேட்ட வசனம் மனதில் கொண்டு வந்த தியானம் உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏமேன். நல்லா கவனிங்க, கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையிலே பாக்கியவனாய் இருப்பான். கேட்கிறோம்,
அதற்கேற்ற கிரியை செய்யணுமா? மறக்க கூடாது, அதற்கேற்ற கிரியை செய்யணுமா அல்லது கீழ்ப்படியணுமா? எப்படி? ரெண்டு சம்பவம் காமிக்கிறேன். ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கே பலியாய் கேட்டார், ஆபிரகாம் இடத்தில் ஈசாக்கே பலியாய் கேட்டார், காதல கேட்டான். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார், உன் குமாரன் உன் ஏகசுதன் என்று பாராமல் உன் குமாரனை மலைக்கு அழைத்து போய் பழி செலுத்து. காதலே கேட்டான், இப்போது அவன் கீழ்ப்படுகிறான், அதுதான் கிரியை. ராகாப் என்ற வேசி வேவுக்காரருக்கு இடம் கொடுத்தால் வேவுக்காரர் போறப்ப சொல்றாங்க, நாங்க திரும்பி இந்த பட்டணத்தை பிடிச்சிருவோம், ஆனா உன்னுடைய அந்த வீட்டில் சிவப்பு நூலை கட்டி தொங்க விட்டால் எங்க ஆணைக்கு நீ நீங்களாயிருப்பாய். உன் வீட்டில் நீ சிவப்பு நூலை கட்டி தொங்க விடாவிட்டால் நீயும் எல்லாரோடும் அழிந்து போவாய். கேட்டாங்க, இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப சிவப்பு நூலை கட்டி தன் வீட்டிலே தொங்க விட்டால் அதுதான் கிரியை. ஐயா, கேட்கறது மாத்திரம் இல்லை, சில சமயம் போய் பேசு, போய் பேசுன்னு வாரு, போய் பேசாம இருக்கிறைய பேசுன்னு வாரு. சிலருக்கு அந்த மனஸ்தாபம் என்பதே இல்லாத அளவுக்கு சாத்தா என்ன பண்ணிட்டான், இருதயத்தை கடினப்படுத்திட்டான். இங்க யாராவது இருக்கிறீங்களா இருதயத்துல விருத்த சேதனம் பெறாதவங்க? உங்கள் இருதயம் ஏதாவது ஒரு காரியத்துல கடினப்பட்டு இருக்கா? நானும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் கீழ்ப்படியணும், அதன்படி செய்யறதுக்கு ஆவியானோட பலனை கேட்கணும், அதை என் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவதற்கு நான் ஆவியானோட விட்டு கொடுக்கணும். அவங்க தாயா செய்கையிலே பாக்கியவானா இருப்பான் என்றால் அவன் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் என்ற அர்த்தம். ஹலோ, யார் யாருக்கு என்னென்ன பேசுறாரோ மறந்துடாதீங்க. சாத்தா இதை ரொம்ப சீக்கிரம் மறக்க வைப்பான். வீட்டில் போய் மனைவிட்ட சொன்னா, நீங்க சும்மா இருங்க அவங்க வரட்டும் அப்படின்னு மனைவி வேற சொல்லுவான். கர்த்தர் தெளிவா சபையில பேசுகிறார், யாருக்கு பேசுறான்னு தெரியல. எதை செய், எதற்கு கீழ்ப்படி, யாரோடு நல் மனம் பொருந்து, யாரை குறித்து மனதுல ஒரு கசப்பா வச்சுக்கிற அதெல்லாம் எடுத்து போடு என்று கர்த்தர் பேசுறாருங்க. அதுக்கு கீழ்ப்படுகிறது அங்க கேட்கிறதற்கேற்ற கிரிய. இல்லாவிட்டால் கேட்கறீங்க, ஆனா சாத்தான் வஞ்சிக்கு இடம் கொடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள மாம்சம் இருக்கு, உங்களுக்குள்ள அந்த ஈகோ, ஈகோ நான் அவன் நான் என்ன இருக்கு. யார் இல்லை, வார்த்தை இல்லை, வார்த்தை ஆவியில கலக்கலை. ஆகவே தான் ஒரு சிலருக்கு கர்த்தர் பேசிட்டு வர்றாரு, இன்னைக்கே கீழ்ப்படிங்க. ஐயோ, இன்னைக்கு தெளிவாக பேசிட்டாரு, நான் கிரியை பண்ண போகிறேன், கிரியில நான் நீதிமானாக்க போறேன். இந்த வசனத்தை வாசித்து உங்களுக்கு முடிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 21:22, ரெண்டாம் அதிகாரம் 21:22, யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் 21:22. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம், வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவா நீதிமான். ஏற்கனவே தேவனை அவன் விசுவாசித்தன், அதவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15:16. இங்கே பாருங்க, ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியினாலே அவன் என்ன பாடுபடுகப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான். அடுத்த வசனம் வாசிங்க, விசுவாசம் அவனுடைய கிரியையோட கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். முதலாவது விசுவாசம், இந்த விசுவாசம் பூர்ணப்படணும்னா கிரியை. ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தினான், விசுவாசம் பூர்ணப்படணும்னா கீழ்ப்படிந்தான். போகுமிடம் இன்னதென்று அறியாவிட்டாலும் அவன் விசுவாசத்தோடு போனான் என்று சொல்லவில்லை, கீழ்ப்படிந்தான். நீங்களும் நானும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும், வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். எவ்வளவா வார்த்தைக்கு இடம் கொடுக்குறீங்களோ, எவ்வளவோ வார்த்தையின் கீழே உங்களை வச்சுக்கிறீங்களோ அவ்வளவா நீங்க மேலே போய்கிட்டே இருப்பீங்க, அவ்வளவா கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார், அவ்வளவா கர்த்தர் உங்களை தலையாக்குவார், அவ்வளவா உங்களுக்கு மேலாக்குவார். இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, கேட்கறத குறித்து கர்த்தர் பேசினார், என் இருதயத்தில்
என் செவியில் நான் இணையணும். என் செவி எதெல்லாம் கேட்கணுமோ அதான் கேட்கணும். வம்பு கேட்கக்கூடாது, புத்தீனமான பேச்சு கேட்கக்கூடாது, பரியாசமான பேச்சு கேட்கக்கூடாது, ஆகாத சம்பாஷணை கேட்கக்கூடாது. இது எல்லாம் உங்களை பலவீனப்படுத்திடும். எதை கேட்கணும்? விசுவாசத்துக்கு அடுத்த செய்தி, இயேசுக்கு அடுத்த செய்தி, பாசிட்டிவ். ஐயா, உலகத்தில் கூட டிவி ஆன் பண்ணால் அதில் பாசிட்டிவ் வார்த்தையெல்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்குறதுக்கே நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. அப்படி கேட்கணும். அங்கே தான் உங்கள் ஆவியின் மனிதன் பலனடைகிறான். உங்கள் ஆவியின் மனிதன் பலனடைஞ்சோடனே அவர் நேரத்தில் உங்களுக்குள் இருந்து வெடித்து கொண்டு பூமியை வெடித்து, விதை என்ன பண்ணுது? பூமியை வெடித்து வெளியே கிளம்புகிறது. இனிமே உங்களுக்கு எனக்கும் வெடித்து என்றாலே அது ஆவியானுடைய வேலை. எக்ஸ்ப்ளோஷன், வெடித்து, டுனாமிஸ் என்றாலே டைனமைட், டுனாமிஸ், கற்பாறைகளை உடைப்பதற்கு அந்த மருந்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த மருந்து கற்பாறைகளை உடைக்கிறது என்று ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிற சில கடினம், சில கடினம் வார்த்தை ரிசல்ட் இல்லாதபடி தடையா இருக்கு. ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்குறேன், வார்த்தை தான் எனக்கு, வார்த்தைக்கு நான் கீழே வர்றேன். என் மாம்சம் அல்ல, நான் ஆவிக்கு மாம்சத்தை கீழ்படுத்துறேன். கிரியை அல்ல, கிருபை. ஆனால் விசுவாசத்துக்கு அடுத்தது கிரியினாலே நான் பூர்ணப்படணும். அது என்ன கிரிய? நற்கிரிய. அது என்ன கிரிய? யாவரோடு சமாதானமாக இருக்கிறது. அது என்ன கிரிய? ஒப்புரவாகவர்களோட ஒப்புரவாகுது. சிலர் குறித்து ராங் ஐடியா வச்சுருக்கிறீங்க, சிலர் குறித்து தப்பாகவே நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் அப்படியே விட்டுருங்க. ஹலோ, பிளஸட் பெனியேல் அற்புத தேவாலயத்தின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 6:45 முதல் 8:15 வரை. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு அளவில்லா அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ் மார்டின் எல்ஷனாய், பிளஸட் பெனியேல் அற்புத தேவாலயம், எண் 2, அபிஷேக் நகர், திருமலை வாயில், சென்னை 62. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9444085844 மற்றும் 9500066672.